அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் திருக்கோவிலில் தேர் திருவிழா தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த தேர் திருவிழாவில் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாயிருக்கு. அந்த தேர் திருவிழாவில் அடுத்தடுத்து வடம் அருந்து விழுந்திருக்கு. அதனால் என்னென்ன பிரச்சனைகள் அங்கு தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது, தேர் திருவிழாவில் நடந்தது என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக தான் இருக்கும். இந்த தேர் திருவிழா எப்போது ஆரம்பிக்கப்பட்டது, இந்த தேர் திருவிழாவில் அடுத்தடுத்து வடம் அருந்து விழுவதற்கு காரணம் என்ன, நீண்ட நாட்களாக கயிறு அப்படியே விட்டிருந்தாங்களா, அந்த பழைய கயிற்றை தொடர்ந்து பயன்படுத்தியதால் தான் இந்த கயிறு அருந்ததா, அல்லது வேறு ஏதாவது காரணமா, புதிய கயிறு ஏதாவது மாற்றினார்களா, என்ன காரணம் இந்த தேர் திருவிழாவில் கயிறு அடுத்தடுத்து இத்தனை டைம், ஒரு முறைக்கு மூன்று முறை இல்லை ஐந்து முறை அந்த கயிறு மறுபடியும் அருந்திருக்கு, என்ன காரணம், வாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயன்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்றினை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வாங்க நம்மளுடைய நெல்லையப்பர் கோவிலில் நடந்தது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கோவிலில் உள் நுழைந்தவுடன் 10 அடி உயரத்திற்கு மேலாக ஒரு அழகான வெள்ளை நிற நந்தியை நீங்கள் பார்க்கலாம். அடுத்துள்ள கொடிமரத்தை சுற்றி உள்ளே சென்றால் மூலவரை காணலாம். மூலவரை காண்பதற்கு முன் சுமார் 9 அடி உயரமுள்ள மிகப்பெரிய விநாயகரை தரிசிக்கலாம். மூலவரை சுற்றி 3 பிரகாரங்களும் இருக்கு. முதல் பிரகாரத்தில் எல்லா கோவில்களையும் போல கோஷ்ட மூர்த்திகளாக தர்ஷன மூர்த்தி, பிரம்மா, துர்க்கை ஆகியோரை காணலாம். கோவிலில் உள் கோவிந்த பெருமாள் சன்னதியும் சிவனுக்கு அருகிலேயே அமைந்துள்ளது. மிகப்பெரிய அற்புதமாக இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கு. இரண்டாவது பிரகாரம் சற்று பெரியது. ஆரம்பத்திலேயே எலிசை ஸ்வரங்கள் இசைக்கும் தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இவற்றை தாண்டி பார்த்தால் ஸ்வரங்களின் ஒலி கேட்கும். அந்த பிரகாரத்தில் தான் தாமிர சபை உள்ளது. 63 நாயன்மார்களின் சிலையும் அஷ்டலட்சுமி, சனீஸ்வர, சகலிங்கம் ஆகிய சிலைகளும் அங்கு இருக்கிறது. 3வது பிரகாரம் மிக பெரிதாகவும் அழகாகவும் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த பிரகாரத்தில் அம்மா மண்டபம் வழியாக அம்மன் சன்னதி செல்ல வழி உள்ளது. மீண்டும் அம்மா மண்டபம் வழியாக திரும்பி வந்தால் 3வது பிரகாரத்தை அடையலாம். இல்லையெனில் அம்மா சன்னதியில் இருந்து அப்படியே வெளியே போக வழியும் இருக்கு. 3வது பிரகாரத்தில் முருகப்பெருமானுக்கென்று ஒரு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. நெல்லையப்பர் கோவிலில் ஒரே கல்லிலான 6 முகனும் 12 கரங்களுடன் கொண்டு மயில் மீது அமர்ந்த கோலத்தில் இருபுறமும் வள்ளி தெய்வானையுடன் 6முக நாயனார் என்னும் திருநாமத்துடன் தெற்கு நோக்கி எழுந்தருளிருக்கிறார் முருகப்பெருமான். திருநெல்வேலி நெல்லையப்பர் ஆலயம் திருப்புகழ் வைப்பு தலங்களில் ஒன்றாக இருக்கிறது. கோவிலில் உள்ளே பொற்றாமரை குளம் உள்ளது. நாற்புறமும் நல்ல படிகளுடன் நடுவில் நீராழி மண்டபத்துடன் இந்த தெப்ப குளம் அமைக்கப்பட்டிருக்கு. இக்கோவிலில் ஊஞ்சல் மண்டபம், திருக்கல்யாண மண்டபம், ஆயிரங்கால் மண்டபம், வசந்த மண்டபம், சங்கிலி மண்டபம், சோமவார மண்டபம், நவகிரக மண்டபம், மகா மண்டபம் என மண்டபங்கள் சிறப்பாக இருக்கு. இந்த மண்டபங்களின் சிற்பங்களின் வேலைப்பாடுகள் வெகு சிறப்பாக இருக்கிறது. இந்த கோவிலில் சுரதேவர் சன்னதி மிக அழகாக அமைக்கப்பட்டிருக்கு. 3 தலைகள், 3 கால்கள், 3 கைகளுடன் மும்மூர்த்திகளும் கையில் தண்டம், மணி, சூலத்துடன் காட்சி தருகின்றன. எவருக்கேனும் சூரம் இருப்பின் இம்மும்மூர்த்திகளுக்கு மிளகு அரைத்து சாத்தி வெந்நீரால் அபிஷேகம் செய்தால் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இன்று வரை அது கடைபிடித்து வருகின்றனர். அடுத்ததாக நடராஜர் நடனமாடிய பஞ்ச சபைகளுள் இத்தலம் தாமிர சபையாகும். இச்சபை தனியே அமைக்கப்பட்டிருக்கு. இங்கு உள்ள நடராஜர்
சபையர் தாமிர சபாபதி என்றும் அழைக்கப்படுகின்றன. சபைக்கு மேலே தாமிர தகடு வேயப்பட்டிருக்கு. இந்த சபையில் உள்ளே ருத்ர விஷ்ணு போதங்கள், ரிஷிகளின் உருவங்கள் போன்ற பல உள்ளன. கீழே மரத்தாலும் மேலே தாமிரத்தாலும் ஆக்கப்பட்டு 7 அடுக்குகளை கொண்டு திகழும் இச்சபை சித்திர வேலைபாடுகளுடன் அருமையாக திகழ்கிறது. பின்னால் உள்ள நடராஜர் சில ரூபத்தில் காணப்படுகின்றார். மற்ற கோவில்களில் மார்கழி மாதத்தில் திறக்கப்படுவது போல இந்த ஆலயத்தில் மார்கழி மாதத்தில் சிவ ஆலயம் திறக்கப்படுவதில்லை. மாறாக கார்த்திகை மாதத்தில் காலை 4 மணிக்கே கோவில் தரிசனத்திற்காக திறக்கப்படும். கார்த்திகை மாதத்தில் வரும் சோம வாரங்களில் இறைவனுக்கு சிறப்பு ஆராதனை அபிஷேகம் அனைத்தும் நடைபெறும். இந்த ஆலயத்தில் தற்போது தேர் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதற்காக ஜூன் 13 விழா நாட்களில் தினமும் மாலை கோவிலில் கலையரங்கத்தில் சமய சொற்பொழிவு, கர்நாடக இசை, ஆன்மீக கருத்தரங்கம், பக்தி இசை கச்சேரி, புராண நடனங்கள் என பல கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திருநெல்வேலி டவுனில் உள்ள நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் கோவிலில் 418 ஆணி திருவிழா ஜூன் 13 அன்று காலை கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. அன்றைய தினமே தங்க பல்லக்கில் அஸ்திர தேவர்கள் புறப்பட்டு அங்குர விநாயகர் கோவிலில் பிடிமண் எடுத்து வந்து கோவிலில் வைத்து அங்குவே முளைப்பாளி இடுதல் நடைபெற்றது. அன்று மாலையே கொடிப்பட்டம் ரத வீதியை சுற்றி வர ஆணி பெரு திருவிழாவில் பூர்வாக்க பூஜைகள் அனைத்தும் நடைபெற்றன. கோவிலில் பெரிய கொடிமரம், பஞ்சமூர்த்திகள் உள்ளிட்ட ஆணி பெரும் திருவிழாவில் எழுந்தருளும் பிற மூர்த்திகள் ஆகியோர்களுக்கும் காப்பு கட்டுதல் பூஜை அனைத்தும் நடைபெற்றன. விழாவில் தொடக்கமாக அன்று அதிகாலை 3 நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபம் காலை சாத்தி சாந்தி பூஜை நடைபெற்றது. கொடிமரம் அருகே அஸ்திர தேவர்கள் மற்றும் கலசங்களும் மகா மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள யாகசாலையில் ஹோமங்களும் பூஜைகளும் நடைபெற்றன. சுவாமி அம்பாள் ஆகியோர்களின் கோவில் பிரதான கொடிமரத்தின் அருகே எழுந்தருள்ள கொடிப்பட்டத்திற்கு பூஜை செய்யப்பட்டு கொடியேற்றம் செய்யப்பட்டது. அன்று காலை 4:30 மேல் 5:30 கொடியேற்றம் நடைபெற்றது. பின்னர் கொடிமரத்திற்கு 16 வகையான பொருட்கள் அபிஷேகங்கள் அனைத்தும் செய்யப்பட்டன. 4 வேதம் கூற ஆரம்பித்தனர். மூர்த்திகளும் பஞ்சபுராணம் பாடல்கள், கொடிமரத்திற்கு நட்சத்திர ஆரத்தி, கோபுர ஆரத்தி, சோட உபசரணைகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மொத்தம் 10 நடைபெறும் இந்த திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தினமும் சுவாமி அம்பாள் காலை மாலை என இரு வேளைகளும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பதும் ரத வீதிகளில் உலா வருவதும் நடைபெற்று வருவது வழக்கம். விழா நாட்களில் தினமும் மாலை வேளையில் கலை அரங்கத்தில் சமய சொற்பொழிவும், கர்நாடக இசையும், ஆன்மீக கருத்தரங்குகளும், பக்தி இசை கச்சேரிகளும், புராண நடனங்கள் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட மிக பெரிய தேரான நெல்லையப்பர் தேர் உள்பட 5 தேர் ஓடும் தேரோட்டம் வருகின்ற 21 இன்று இது நடைபெற்றது. விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அலுவலர்கள் அனைவரும் தலைமையேற்று இதை செயல்பட்டனர். தேர் திருவிழாவை முன்னிட்டு நெல்லையப்பர் முழுவதும் பள்ளிகள் கல்லூரிகள் அனைத்திற்கும் விடுமுறை விடப்பட்டு ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். இந்த தேர் திருவிழாவில் தற்போது வடம் அடுத்தடுத்ததாக அருந்து விழுந்ததால் ஏராளமான பக்தர்கள் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க. என்ன காரணத்திற்காக இந்த தேர் வடம் அடுத்தடுத்து அருந்து விழுந்தது என்று பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. ஏன் இவ்வளவு நாளாக அந்த தேர் திருவிழாவில் இரும்பு சங்கிலி போடவில்லை? இந்த தேர் கயிறு அடிக்கடி அருந்து ஒரு முறைக்கு பல முறை அடுத்தடுத்ததாக அருந்ததால் பல்வேறு
மக்களும் இந்த கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது மாதிரி தகவலை உடனுக்குடன் உங்ககிட்ட கொண்டுட்டு வந்து சேர்க்க முடியும். நன்றி நண்பர்களே.